ஸ்ராமே இப்போ இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிட்டி தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய சிட்டி பாருங்கள். தேர்ட் ஃப்ளோரில் நம்ம ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம கார் வந்து நினைக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலரு வேறு மாதிரி, ஆரஞ்சு கலரில் டார்க் ஆரஞ்சு சொல்லுவாங்க இதை. சொல்ல போனால் பக்கத்தில் தான் ரூமு. ஸோ நாங்கள் போகிறோம், அங்கே போய் வீடியோ எடுப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரோடு இருக்குது. நம்ம இந்த நைட் இந்த ரைட் இந்த ரூமில் தான் நேற்று ஸ்டே பண்ணோம். இதாக பாருங்கள், ஹோட்டல் ஸ்கை மூனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். கீழே ஒரு ஷாப் இருக்குது, ட்ரெஸ் ஷாப் இருக்குது. நம்ம கார் அன்னைக்கு ஓப்பன் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் காரோட கீ. எப்பா வாங்க, கியா செல்டாஸ், கியா செல்டாஸ் ஆட்டோமேட்டிக்னால நமக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு வரும்போது. அது மாதிரி ஹைதராபாத் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ அப்படியே ஃபோனை கொண்டு என்ன சடன் பிக்கப் போக மாட்டேங்குது. ஒரு இடத்துல இருந்தா இந்த ஹோட்டல் தான் ராய்ச்சல, அந்த ஹோட்டல் தான் எடுத்தாப்புல நம்ம போய் கூட்டு வந்துடுவோம். வண்டி எங்க போய் தான் சாப்பிட்டு வர போறோம். பண்றதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குது. போட்டுரும் அடுத்த வீடியோ அப்லோட் ஹைதராபாத் தான், சென்னை டு ஹைதராபாத். அதான் சொல்ல சபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் காரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார் கலரு எப்பா வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக பாருங்கள். ஆட்டோ ஆட்டோமேட்டிக் கார் இது, ஆக்சுவலாக அசால்ட்டாக போவோம் ஆட்டோமேட்டிக், அழுத்தி பிடிச்சா போதும். நீ நேரம் அலாயவெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்காக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்து பேக் வைப்பர் இருக்குது, இல்லை பேக் வைப்பர் தெரியுதுங்களா? பேக் வைப்பர் இருக்குது, அப்படி பார்த்தா தெரியுது உங்கள் வண்டி லுக்கு. மேலே ரூப் டாப் இருக்குது. ஆக்சுவலாக வண்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நிற்கி பாருங்க, தரமா தரமாக நிற்கிதுங்களா? பக்கத்துலேயே நிறைய வண்டி நிற்கிது. ஸோ வந்து இதுக்கப்புறம் இப்போ மேலே போயிட்டு கஸ்டமர் கால் பண்ண போகிறேன். நைட்டு நான் எங்கே ஸ்டே பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஒரு மேட்டர் பேசிட்டு வர மாட்டேதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி போகலாம் மேலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த கஸ்டமர் எங்கே கூட்டு வந்து நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஹோட்டலில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய ஹோட்டல், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல் அது. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, கார் சரியாக வந்து போயிட்டுருக்கு. பாருங்க என்ட்ரி சூப்பராக வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்மளும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பக்கத்து பக்கத்தில் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிடிச்ச க்ரீனிஸ் இருக்குது, க்ரீனிஸ் ஜீப் கார். பாருங்க கார், நம்ம கார் கீழே தான் இருக்குது. இப்போ ஹைதராபாத் தான் இருக்க மாட்டோங்க. இதான் ஹைதராபாத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்பு. ஆக்சுவலாக இதான் பஸ் ஸ்டாப் போல் ஹைதராபாத் ரோட் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு பெரிய பில்டிங் இருக்கு பாருங்கள். நிறைய பில்டிங் ஃப்ரெண்ட்ஸ்,
பில்டிங் பில்டிங் அப்படியே அடுக்குமாறி மாதிரி போயிட்டே இருக்குது. பார்க்கறது எல்லா இடமும் கண்ணாடி பில்டிங் தான். பார்க்க ஏதோ கண்ட்ரி, வேற ஏதோ கண்ட்ரிக்கு அந்த மாதிரி இருக்கு. வெறும் நம்ம சென்னையிலேருந்து வெறும் 630 கிலோமீட்டர் தான். அதுக்கு அந்த இடத்துல இவ்வளோ டெவலப்மெண்ட்டாக எதிர்பார்க்கவே இல்லை நான், இவ்வளோ தூரம் நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. ரோட்வே இருக்கட்டும், அந்த இடம் சுற்றி உள்ள சுகாதாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தான் அவ்வளோ டீசெண்டாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்குமே கரெக்டாக சிக்னல் ரூல்ஸ் படி கரெக்டாக ப்ராப்பராக மூவ் ஆகிறாங்க. இல்லை நான் அவங்க ஒரு ஒரு ரூட்டில் போனாலுமே சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக மூவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, லைட் லெஃப்ட்லாம் உங்களுக்கு பார்த்து தெரியும். நம்ம வண்டி ஓட்டி போயிட்டுருக்கோம், நல்ல டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சென்னையில் எப்படி குறுக்கால குறுக்கால வந்து விடாலும் ஆட்டோக்காரன் பைக்காரன் அந்த மாதிரி தான் இங்கேயும். இக்கறிக்கு அக்கறை பச்சன் பார்த்தேன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் இருக்கும் கரெக்டாக, இப்போ ஹைதராபாத் நம்ம லெஃப்டில் பிரிட்ஜுக்கு லெஃப்டில் போனோம், அங்கே தான் நமக்கு ரூம் புக் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது ஆக்சுவலாக. லைட்ஸ் எல்லாமே ரயில்ஸ் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு ஃபுல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக மூவ் பண்ணி. ஆக்சுவலாக அந்த கடையில் வந்தால் லெஃப்ட் ஒரு சேட்டாக வந்து இது போட்டுட்ருப்போம், இது ஃப்ரைட் ரைஸ் அதுதான் நம்ம வாங்கணும். இப்போ வந்து லெஃப்டில் வண்டி போகணும், இப்போ எப்படி தெரிஞ்சது லெஃப்டில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா லெஃப்ட் இருக்கோ பாருங்க. டிவி இருந்துச்சு, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓ, ரெஸ்ட் ரூம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்லப்போனா இவ்வளோ ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூம் பாருங்கள் பா, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஹாட் ரோட்டை போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா குளியல் நல்லா நடந்து ஒன்று என்டர்டெயின்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் எங்கே போகணுமோ அங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.